வணக்கம். கத்தாரின் இன்றைய செய்தி அறிக்கைகள். கத்தார் மண்டல மந்தனேய கலாச்சார பேரவையின் மாதாந்த நிர்வாகக்குழு கூட்டம் 17 மூன்றாம் மாதம் வெள்ளிக்கிழமை முந்தாஜா பூங்காவில் மண்டல செயலாளர் ஆயங்குடி முகமது ஜாசின் தலைமையில் நடைபெற்றது. மஜாக்க தலைமை செயற்குழு உறுப்பினர் கத்தார் மண்டல மேலிட பொறுப்பாளர் கீழக்கரை முகமது ஹுசைன் மற்றும் மஜாக்க தலைமை செயற்குழு உறுப்பினர் ஓமன் மண்டல மேலிட பொறுப்பாளர் உத்தமபாளையம் முகமது உவைஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தின் துவக்கமாக மண்டல துணைச் செயலாளர் மஞ்சக்கொள்ளை முகம்மது பர்மானுல்லாஹ் நீதி போதனை வழங்கினார். கடந்த மாதம் தஞ்சையில் நடைபெற்ற மஜாக்க பிரதிநிதிகள் சங்கம நிகழ்ச்சியில் சிறப்பாக சமூக சேவையாற்றிய கத்தார் மண்டல மனிதநேய கலாச்சார பேரவைக்கு விருது வழங்கி கௌரவித்தனர். அந்த விருதினை மண்டல செயலாளர் ஆயங்குடி முகமது ஜாசின் கத்தார் மண்டல நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து ஹர்சி தலைமையில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து மண்டல நிர்வாகிகள் கேட்ட சந்தேகங்களுக்கு கத்தார் மண்டல பொறுப்பாளர் கீழக்கரை ஹுசைன் தெளிவான விளக்கம் அளித்தார். அடுத்ததாக வருகின்ற ரம்லானை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது. மார்க்க சொற்பொழிவு, மாபெரும் இப்தார் நிகழ்ச்சி, சஹர் நிகழ்வு நடத்துவதென அதற்கான திட்டமிடலை ஓமன் மண்டல பொறுப்பாளர் உவைஸ் விவரித்து பேசினார். மேலும் கத்தார் மனிதநேய கலாச்சார பேரவையின் எதிர்கால செயற்திட்டங்கள் குறித்து அனைவரும் கலந்துரையாடினர். இந்த நிகழ்வில் மண்டல துணைச் செயலாளர் திருச்சி நஜீர் பாட்ஸா, பரங்கிப்பேட்டை முகமது பாரூக், கடலங்குடி முகமது ஹர்பின் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தகவல் தொழில்நுட்ப அணி, மனிதநேய கலாச்சார பேரவை, கத்தார் மண்டலம். கத்தாரில் நடைபெற்று வரும் காத்தாடி திருவிழாவில் எம்ஐஏ பார்க் கில்சின் வான்பரப்பு காத்தாடிகளால் நிரம்பி காணப்பட்டது. வால்கன், ஸ்டிங்ரே, ஆமை, கரடி, திமிங்கல சுறா, பென்குயின், மீன் மற்றும் குதிரை உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள், அளவுகள் மற்றும் வடிவமைப்புகளில் வண்ணமயமான காத்தாடிகளால் நிரம்பின. கத்தாரின் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் ஒன்று இது உங்களுக்கு காட்டப்படுகின்றது. தேவையானவர்கள் இதனை பார்த்து பயனடையுங்கள். சவுதி அரேபியா 50 பெருச்சம்பளங்களை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஸ்ட்ராஃபோர்ட் ஸ்கூல் ஹட்டார் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் ஒன்று இது உங்களுக்கு காட்டப்படுகின்றது. ஆர்ட் டீச்சர், பிரெஞ்சு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. இந்த விளம்பரத்தை பார்த்து தேவையானவர்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அவசரமாக பணியமர்த்தல் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் ஒன்று அனைத்து பதிவுகளுக்கும் விமான நிலையங்கள் மற்றும் ஏர்லைன்ஸ் தலைமையகத்தில் அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். குடியுரிமை பொறியியலாளர், மூத்த கட்டமைப்பு பொறியியலாளர், மூத்த சுகாதார பொறியியலாளர், மூத்த மின் பொறியியலாளர், மூத்த இயந்திர பொறியியலாளர்கள் போன்ற பல வேலைக்கு வேலைவாய்ப்பு கோரப்பட்டுள்ளது. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் சிவிகளை மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி பயனடையுங்கள். குறிப்பு, கத்தாரில் இருக்க வேண்டும். கத்தாரின் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை பார்ப்போம். இலங்கை ரூபா 92, இந்திய பணப்பெறுமதி 22. இனி தங்கத்தின் பெறுமதியை பார்ப்போம். 1 கிராம் 22 கேரட் தங்கப்பவனின் விலை 213, 1 கிராம் 24 கேரட் தங்கப்பவனின் விலை 232. நன்றி.